வெல்கம் பேக் டு மைக்ரேட்டர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, வண்டலூர் பிரிட்ஜ் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா 17 செப்டம்பர் நம்ம சிஎம் ஓபன் பண்ணியிருக்காரு. ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் நடந்திருக்கு. இதில் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய பண்ணியிருக்காங்கன்றாங்க. இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க. பிரிட்ஜு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சைன் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் வழியாக போனால் கேளம்பாக போகலாம், மேல் வழியாக போனால் தாம்பரம் பெருங்குளத்தூர்ல நம்ம ரீச் ஆகலாம். அதே மாதிரி 3 லேன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 லேன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுலாம் போகலாம், அதனால் எந்த ஒரு டிராஃபிக்கும் இதுக்கு மேலே வராது. அதேமாதிரி பாதி ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு கொடுத்துருக்காங்க, மீதி பாதி காங்க்ரீட்டில் கொடுத்துருக்காங்க. இதனால் ரோடோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மற்ற பிரிட்ஜஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் இன்னும் நல்லாவே வரும்னு எனக்கு தோணுது. அவுட்டர் டிஸ்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் இந்த வழியாக போகிறதுனால ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். யூஸ்ஃபுல் டைம்ஸில் இனிமேட்டாக அந்த மாதிரி டிராஃபிக் எதுவுமே இருக்காது. இதே மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் சென்னையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா சென்னை வந்து ஒரு டிராஃபிக்கே இல்லாத சிட்டியாக மாறிடும். நம்ம மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் தான் இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணணும். பார்ப்போம் கவர்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்கன்னு பார்த்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.